Hi friends, good morning. Welcome back to Reel's Kitchen. So இன்னைக்கு வந்து நம்ம அசாம் இக்கன் மசா அசாம் பதாஸ் இது வந்து எங்க ஸ்டைல்ல உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறோம். சோ இந்த கறி நம்ம செய்யிறது வந்து மீயோட சாப்பிடலாம். சோரோடியோ நீங்க வெச்சு சாப்பிடலாம். வாங்க இப்ப முதல்ல நம்ம வந்து என்னென்ன ஜாமான்ன்றது அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் என்றத நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சறேன். ओके जामाना वो नम्बर ब्लेंड पड़े तू मिस् पड़े ना और टू एंड हाफ वंगय वे मीडियम साइज मूणु सराय वन पीस बिलाचा मंजल अब रे स्पून नम्बर अरे मिगर का मिग अरे वो रे स्पून एड पड़ी अरेक्र अब रे टेबल स्पून इंजी पू पेस्ट सो इतना वो तू मिस् पड़े ओके अब नरिकान जामान वो रे कतरीका और टोमेटो कतरीका वो अब नाम स्लाइस पड़ी पुरी और पैकेट फिश केक इनमारी ट्रायंगल मादी नानी वेटर इत वो सी फुट टोफू और अंजु पीस वेटी वजह मूण सराय सूमा तटी वो एण तविक अब इतक वो पैतंगाई कुछ पैतंगा इत वो डन कसूम नम्बर लक्सा पड़वा अंत अब मश्रूम मश्रूम इतना नहीं आड पड़ा इलेना कतरीकों तक पड़ोटे इत वो अब कुछ गर्निश पड़े पुदीना वे करी से नम्बर पाल देव कुछ ब्रउन सुगर अब इरची करी तूल मीन करी तूल तूल अब नाम समक उ मेजरमेंट पुलि पुलि वो पर ना इंत ना फिश वो वो फिश वो फिल्लेट मटको बोन अोनल फिल्लेट मट कर पड़े इत वो इकनि ओके बाहंग अंत बोन वह फिल मटे वेदा इत वो कड़सिया कर पड़े ओके फ्रेंड्स अब ना उंग समें हाई फ्रेंड्स ओके मोदी नम्ब इनसा पाताची नम्बर एप्ली पाकल ओके मोद वो अड़क वो पाट वे ना वो कुछ परिये पाटेड़े ऐसा अंत फिश 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 केक नम्बर किंडा सो सटा का ओके वो ना का ना सूडाची वो ना मोद तू मिस् पड़ोल ब्लेंड पड़े जामान ना चलें अद मोद एण्व अरे रोम वाटरिया अरेकारी रोम तं ऊतरी जस्ट और ना वो मोद अरे और फाइव टेबल स्पून तीन ऊपर ना ब्लेंड पड़िया ना किसर पड़े उ वह सब पे असम पटा मिगाल मुसा आशपड़ा अंतमी पाती किसर पड़े सो इतनी पेस्ट ना एलिया ना वो பாருங்க நம்மளோட அந்த சாந்த் பாருங்க நல்லா திக்காயி எண்ணெய் நல்லா திரிஞ்சி வந்திருச்சு பாருங்க மேல எல்லாம் எண்ணெய் தெரியுது சோ இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து தூள வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ பிகினிங்ல வந்து நானே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இறைச்சி கறி தூள் வந்து பாபா இறைச்சி கறி தூள் அதோட சேர்த்து 2 மீன் 2 ஸ்பூன் टेबल स्पून मीन करी तूल ऐड पड़े तूल वो नम्ब पाटे अब आड पड़ी के ऐसे वो करी वो रोम पिटासा वा ना इतना वो अंत सो मिक्स पड़ी तूल इन से करी वो
நம்ம மீனா மீயோட வெச்சி சாப்பிறதுக்கு தான் அப்ப கொஞ்சம் வெட்டா தான் இருக்கும் ஏ நல்லா mix ஆயிருச்சு இதோட நம்ம வந்து முதல்ல அந்த புளி காம்ச்சேண்ட கரஞ்சி வெச்ச புளி இருக்குல அந்த புளி வந்து புளி தண்ணி வந்து நம்ம ஊத்துறோம் चलिए देखो ना नल्ला वोरपा पुलिपा देखो ना ओके फ्रेंड्स बनाएं पकोड़ी बर्थडे ना इन्हें ऐसे लोग दे और कॉलेटा नहीं ऐड पंत रहे ओके இந்த டைம்ல வந்து நீங்க உங்களுக்கு போதுமான அளவு நம்ம உப்பு ऐड பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ இது இது கூட சேர்த்து நம்ம ஒரு கொதி வராத மெனக்கி வெட்டி வச்ச டொமேட்டோஸ் இத வந்து ஒரு டொமேட்டோ போறேன் அதோட சேர்த்து பைத்தங்காய் இதெல்லாம் போட்டு நல்ல கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் நான் வந்து அந்த டவுன் கஸ்ஸும் வச்சிருந்தேன்ல இந்த டவுன் கஸ்ஸும் நான் இதல ஆட் பண்ணிறேன் फ्रेंड्स பாருங்க கறி வந்து நல்லா கொதிக்குது சோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் அதோட அந்த நம்ம போட்ட தூளோட அந்த வாடலாம் போய் இருக்கணும் ஓகேயா நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மத்த ஜாமான் எல்லாம் ஆட் பண்ணுவோம் ஓகே फ्रेंड्स நான் பாருங்க கறி இப்ப நல்லா கொதிக்குது இந்த டைம்ல நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் பிரவுன் sugar उपलब्ध இந்த நேரத்துல வந்து நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த பஃப் டோஃபு இருக்குல்ல அது நானு ஆட் பண்ண போறேன் எக்ஸ்ட்ரா தூள் ஆட் பண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் கூட நீங்க வெச்சிடலாம் ஓகே இப்போ இதெல்லாம் ஒரு கொதி வரட்டும் ஓகே फ्रेंड्स நம்மளோட இந்த கறி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சிக்கன் கியூப் ஆட் பண்றேன் ஓகே சோ இதெல்லாம் வந்து நம்மளோட இதுதான் பாருங்க கறி டேஸ்டா இருக்கு அப்புறம் இந்த கியூப் போட்ட வச்சி நமக்கு அந்த கறி வந்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை மாதிரி வரும். நல்ல ஒரு வாட்டி கொதி வரட்டும். கொதி வந்தேனே நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணனும். மஷ்ரூம் போடணும். அப்புறம் இத பாருங்க அந்த முத காம்ச்சன் கத்திரிக்கா நல்ல கியூப் கியூப்பா வெட்டி பொரிச்ச கத்திரிக்கா வச்சிருக்கேன். ஃபிஷ் ஃபில்ல. ஓகே இதெல்லாம் வந்து கடைசியா தான் நம்ம ஆட் பண்ணனும். ஃபிஷ்லாம் ஆலிய ஆட் பண்ணிராதீங்க. கொளஞ்சி போயிடும். ஓகே फ्रेंड्स பாருங்க நம்மளோட இந்த கறி வந்து நல்லா கொதி வந்திருச்சு சோ இப்போ இந்த டைம்ல நான் வந்து மஷ்ரூம் ஆட் பண்றேன் பார்க்கவே நல்லா இருக்கு நிமா அதோட மணமும் வந்து ரொம்ப சுவையான மணம் தருது கத்திரிக்காய் வையா நான் பொரிச்சு போறேனா அது கொளையாம இருக்கிறதுக்காக தான் நம்ம பொரிச்சி கத்திரிக்காய் ஆட் பண்றோம் ஓகே இது வந்து தேங்காய் பால் நீங்க ஒரு ரெண்டு வெள்ளி பால் ஊத்துனா நான் வந்து இது பாக்கெட் பால் கோத்தா பால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி ஊத்தி அத கலந்துக்கிட்டேன் இதோட நீங்க வந்து மீன் ஃபிஷ் ஃபில்லர் நம்ம ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி இது ஒரு கொதி வந்தேனே நம்ம அடுப்பு அடைச்சிர வேண்டியது ஜென்டலா போடுங்க
ஸோ இது ஃப்ளேவர் வந்து மீமாங் அசாம் படாஸ் மாதிரி தான் இருக்கும் ஃப்ளேவரு. ஆனால் நம்ம இது வந்து சோறுக்கு செய்யலை, நம்ம வந்து மீயோட வச்சு சாப்பிட்ற வச்சு நான் இது கிரேவி வந்து கொஞ்சம் வாட்டரியாக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம கறி நல்லா கொதி வருது. ஸோ இந்த மாதிரி கொதி வந்தோடனே கொஞ்சம் நான் வந்து வெட்டி வச்ச வெங்காய இலை இருக்குது அது போட்டுட்டு அடுப்பை அடைச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நான் இந்த கறியை டேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு டேஸ்ட், அந்த ஸ்மெல் பெர்ஃபெக்டாக இருக்கு. நீங்கள் வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுகர் தம்பா பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றி நீங்கள் செய்யறதுனால ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே நான் போட்ட ரெசிபிஸை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திப்போம். பாய்.